ஓகே பை. ஹேய் என்னடி திரும்பவும் பை சொல்ற? ஏ மண்டு பைனா பீ வித் யூ எவ்ரி டைம். நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்டா. ஓ பைல இவ்வளவு அர்த்தம் இருக்கா? நிறைய அர்த்தம் இருக்கு. பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ், நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ். நீ பாசிட்டிவா இரு. பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாத. ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சரி பை. ஹே பவி. சரி சாட் பண்றேன். ஓகே பை. என்னடா சீக்கிரம் வந்துட்டோ பின்னாடி பாப்போம். என்ன தேடுற இங்கேயும் காணும். என்னடா என்னடா பாக்குற? இல்ல கம்பைன் ஸ்டடிஸ் சொன்னியே, ஏதாவது பெண்டிங் கிண்டிங் வச்சிருக்கியான்னு பார்த்தேன். டேய் ஏன்டா இவ்வளவு வருஷமா பேசுற? எதே வருஷ பத்தி நீ பேசுறியா? போடா பிட்டா, நீ நித்யானந்தாவே கரைச்சு குடிச்சிருவ. டேய் அக்கம் பக்கம் இருக்க ஜனங்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கடா, எவ்வளவு பொண்ணடா இப்படி கூட்டிட்டு வருவே. டேய் திஸ் இஸ் சீரியஸ் மச்சான். சரி அதை விட பவித்ரா விஷயம் என்னாச்சு? பிரேக்கப்பா? டேய் அவ பவித்ராடா, உன் ஆள் மாதிரி பிரேக்கப் பண்ண. சுனிதா, வினிதா, கவிதா. டேய் நான் சீரியஸ்டா? நானும் சீரியஸ் தான்டா. ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட், அவ்வளோதான். அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி சொல்லு. அவ கண்ணிலிருந்து வர ஒவ்வொரு பனித்துளியும் என் ரத்தத்தில் ஒவ்வொரு செல்லியும் கலந்துருக்குடா. எப்பா நீ ஃபீல் பண்ணதை பார்த்தா தாங்க முடியல, நான் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணா அப்ப நீங்க இருக்கவே மாட்டேன். வா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்கலாம், வா சாப்பிடலாம். ஒரு வாடி புக்கை தூங்குவேன். இந்த நேரத்துலையும் ஏன் டென்ஷன் பண்றீங்க? போட்டோ அனுப்புனா
அக்கா 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 என்னடி நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சேன் பாத்தியா பார்த்தேன் அது என்ன பழைய சர்ச் மாதிரி இருக்கு அக்கா ஆக்சுவலி நான் அந்த சர்ச் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சர்ச் பேரு ரோசரி சர்ச்னு சொல்லுவாங்க அந்த சர்ச் பத்தி எதுக்கு உனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அந்த சர்ச் பின்னாடி ஒரு மிஸ்ட்ரியே இருக்கு இது 1860ல ஒரு பிரெஞ்சு மிஷினரி கட்டின சர்ச் அது கட்டி ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே சிஸ்டராக இருந்த வெரோனிகாவை 4 பேர் சேர்ந்து அதே சர்ச்சில் ரேப் பண்ணி மர்டரும் பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த சிஸ்டர் அங்கே இருக்கிற ஃபாதர் கூட ஓடி போயிட்டாங்கன்னு கதை கட்டினாங்க அத்தோட அந்த சர்ச் மூடிட்டாங்கப்பா புனிதமாக இருந்த வெரோனிகா அந்த சர்ச்லேயே செத்ததுனால ஆவியாயிட்டாங்க அந்த சர்ச்சை சுற்றி அக்கம் பக்கம் இருந்த ஜனங்க எல்லாம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு ஊரை விட்டே போயிட்டாங்க அதுக்கப்புறம் மழை வெள்ளம் வந்து அந்த சர்ச்சையும் மூழ்கிடுச்சு இப்பவும் வெரோனிகா ஆத்மா அங்கேயே தான் சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஏய் நீ இதெல்லாம் சொல்றது பார்த்தா சர்ச்சே சிஸ்டர் ஆடுவ போல சும்மா படு இத போய் இவகிட்ட சொன்ன பாரு ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நாங்க போவேன் இவ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறா யாரும் கேக்குறல்ல எல்லாத்துக்கும் தரு வாங்கிடு அடிக்கடி எனக்கு ஏன் இந்த கனவு வருது அதுவும் ஒரே கனவு போடாங்க இவன் ஏன் அடிக்கடி வந்து சும்மா டர் வாங்குறான் ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு என்ன இது பவி நிறையா பிக்சர்ஸ் அனுப்பியிருக்கா பாப்போம் வாவ் சூப்பராக இருக்கே பிளேஸு லெட்ஸ் மீட் டுமாரோ ம்